பெண்களுக்கு எப்போதுமே தனக்குரியவன் தன் மீது உண்மையிலேயே அன்பு வைத்துள்ளார்களா, உயிருக்கும் மேலாக காதலிக்கிறார்களா என்பதை கேள்விகளின் மூலமும் ஆண்களின் சில நடவடிக்கைகளின் மூலமும் தெரிந்து கொள்வார்கள். அதில் ஒரு ஆண் தன் காதலி அல்லது மனைவியின் மீது உண்மையான காதல் கொண்டிருந்தால் உடலுறவுக்குப் பின் ஒரு சில செயல்களைச் செய்வார்களாம். இங்கு உண்மையாக காதலிக்கும் ஆண்கள் உடலுறவுக்குப் பின் செய்யும் சில செயல்களாக பெண்கள் கூறுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அதை கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உடலுறவில் ஈடுபட்டு அசதியில் தூங்கி விழித்ததும் ஒரு ஆண் தன் துணையிடம் முத்த மழையைப் பொழிந்தால் அந்த ஆண் தன் துணையை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறான் என்று அர்த்தமாம். காதல் என்பது வெறும் படுக்கையுடன் முடிவதில்லை, அதையும் மீறி தன் துணையின் மீது காட்டும் அக்கறையில் அதிகம் உள்ளது. எனவே உறவுக்குப் பின் புத்துணர்ச்சி அடைய உங்களுக்கு உதவி செய்தால் அதுவும் ஓர் ஆணின் உண்மையான காதலை வெளிக்காட்டும் செயலாகுமாம். படுக்கை விளையாட்டுக்குப் பின் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் அது அந்த ஆணின் போலியான அன்பை வெளிக்காட்டுமாம். உடலுறவுக்குப் பின் துணையுடன் தன் மனதை விட்டு பேசும் ஆண்களே உண்மையான காதல் கொண்டவர்களாம். பொதுவாக பெண்களுக்கு ஆசையாக நான்கு வார்த்தைகள் அவர்களை பாராட்டுவது அல்லது வர்ணிப்பது போன்று பேசினால் அதுவே அவர்களை மிகவும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும். அதிலும் உடலுறவுக்குப் பின் பாராட்டியோ அல்லது வர்ணித்தோ பேசினால் கணவன் தீவிரமாக காதலிக்கிறார் என்று அர்த்தமாம். உறவு கொண்ட பின் ஓர் ஆண் தன் துணையை நீண்ட நேரம் காதல் பார்வையுடன் ரசித்தவாறு இருந்தால் அதுவும் அந்த ஆணின் உண்மையான அன்பின் அடையாளமாகுமாம். முக்கியமாக உடலுறவுக்குப் பின்னும் தன் துணையை விடாமல் தன்னை கட்டிப்பிடித்து தூங்க வைப்பதும் அந்த ஆணின் உண்மையான காதலை குறிக்குமாம்.